வணக்கம். சட்டமன்ற முக்கிய தகவலின்படி குட் நியூஸ். உருவாகும் புதிய தாழ்வு பகுதி இன்றும் நாளையும் தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்யும் தெரியுமா? இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்க போகிறோம். மார்க்க மாஸ்க் இப்போ நம்ம பாருங்கள். உங்களுக்கு மழை பற்றி முக்கியமான விவரங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. பக்கத்துக்கு பில் பட்டனை கொடுப்பீங்க. இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். வங்கக்கடலில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தற்போது வானிலை ஆய்வம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடைக்காலம் தொடங்கிய நிலையில் தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் வெப்பம் அதிகரித்து வருகிறது. இன்னும் அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கப்படவில்லை என்றாலும் வெப்பம் நாளுக்கு நாள் புதிய உச்சம் தொட்டு வருகிறது. இதனால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றதாக தெரிவிக்கப்படுகின்றனர். அதிலும் தமிழ்நாட்டில் பகல் நேரத்தில் வெப்பநிலை அளவு 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் வரை பல மாவட்டங்களில் பதிவாகியுள்ளது. அதிலும் கடந்த வாரம் தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ் தாண்டியது. அதிகபட்ச கரூர் மாவட்டத்தில் பதிவாகவில்லை வெப்பநிலை 40.50 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் மதுரை நகரில் 39.0 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. ஏப்ரல் முதல் வாரம் முழுமையாக முடிந்த நிலையில் தமிழகத்தில் முக்கிய பகுதியில் வெப்பநிலை அதிகரித்து கொண்டே வருகிறது. டெல்டா மாவட்டங்களில் மட்டும் ஒரு நாள் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக லேசான மழை பெய்தது. இந்நிலையில் வங்கக்கடலில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்துக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது தேற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை எட்டியுள்ள வங்கக்கடல் பகுதியில் மேலடுக்கு சுழற்சி ஏற்பட்டுள்ளது. இது நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வெப்பச்சலனம் ஏற்பட்டுள்ளது. இதனால் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்பு குறைவு. தென் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்களில் இதனால் கனமழை பெய்து வருகிறது என கூறப்பட்டுள்ளது. தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருப்பூர், தென்காசி, கோவை, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், திருநெல்வேலி, நீலகிரி, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்யும் என கூறப்பட்டுள்ளது. சென்னை வானிலை ஆய்வு தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளனர். நன்றி, வணக்கம்.